Hello guys, welcome to our channel. Video ku போறதுக்கு முன்னாடி நான் இந்த work முடிச்சது மூலமா 750 ரூபாய்க்கு நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் இந்த ஆப்ல. சோ அந்த amount வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடியே லைவா நான் என்னோட அக்கவுண்ட்க்கு withdraw பண்ணி எடுக்க போறேன். அத முதல்ல பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து எப்படி work பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லைவா நான் amount நான் withdraw பண்ணி காட்ட போறேன். அத first நம்ம பார்த்தறலாம். இப்போ நான் work பண்ண அந்த applicationோட walletோட உள்ள இருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படினா இப்போ நான் $10 நான் பாத்தீங்கன்னா earn பண்ணிருக்கேன். கீழேயும் இருக்கும் பாருங்க $10. இப்போ இந்த $10 தான் பாத்தீங்கன்னா என்னோட அக்கவுண்ட்க்கு நான் withdraw பண்ணி எடுக்க போறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 750 ரூபாய் கிட்ட வரும். அதனால லைவா withdraw பண்ணி எடுக்கறேன் பாருங்க. சோ நீங்க இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நீங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் add wallet அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல நம்ம $10 அப்படினு இருக்கும். இந்த இடத்துல amount அப்படிங்கிறது தெரியுமா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு amount withdraw பண்ணி எடுக்க போறீங்களோ அந்த amount வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நான் வந்து $10 எடுக்க போறேன். அதனால $10 னு போட்டேன். அதுக்கு அப்புறம் உங்க மெயில் ஐடி மூலமா லாகின் பண்ணிப்பீங்க தெரியுமா? அந்த மெயில் ஐடி இந்த இடத்துல போட்டு முடிச்சிட்டு கீழ send னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நீங்க எது மூலமா withdraw பண்ணி எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க Google Pay, Paytm, UPI and Phone Pay ன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் மூலமா எடுத்துக்கலாம். சோ மேக்ஸिमम Google Pay வச்சிருப்பீங்க. சோ Google Pay வச்சிருக்கவங்க வந்து ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து Paytm வச்சிருக்கனால நான் Paytm வந்து கொடுத்துக்கிறேன். சோ நான் Paytm வந்து இப்போ நான் கிளிக் பண்ண போறேன். இப்போ நான் வந்து என்னோட Paytm வந்து நான் கிளிக் பண்ணி முடிச்சேன். அதே மாதிரி உங்களுக்கு Google Pay வேணும்னா நீங்க Google Pay கிளிக் பண்ணிக்கோங்க. நான் Paytm இருக்கனால Paytm கிளிக் பண்ணி முடிச்சிட்டு கீழ send அப்படிங்கற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சென்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து Google Payல கொடுத்தாலும் சரி இல்ல Paytm இல்ல PayPal எதுல கொடுத்தாலும் சரி அந்த அக்கவுண்ட்க்கு பாத்தீங்கன்னா உங்க அமௌண்ட் போயிடும். இப்போ நான் ஓபன் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரி ஓபன் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன். மொத்தம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $10. அது வந்து என்னோட Paytm மூலமா பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். சோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரியும் பாத்தீங்கன்னா நம்மளோட டீடைல்ஸ் காட்டிடுச்சு. இந்த ஃபுல் அமௌண்ட் நான் எடுத்ததனால பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா $0 தான் இருக்கும். அதோட நான் இதுல வந்து earnings பண்ண ஃபுல் அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா என்னோட Paytm நான் withdraw பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்னோட Paytm ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த அமௌண்ட் வந்துருச்சா அப்படினு. இதுல இருந்து நீங்க withdraw பண்ணதுக்கு அப்புறம் குறஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள தான் பாத்தீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட்ல போய் அமௌண்ட் சேந்துரும். சோ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோட Paytm வந்ததுக்கு அப்புறம் என்னோட Paytm ஓட withdraw பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு நான் லைவா ஷோ பண்ணி காட்றேன். அதையும் பார்க்கலாம். இப்போ என்னோட Paytm வந்து நான் ஓபன் பண்றேன். Paytmல போய்ட்டு என்னோட பாஸ்புக் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல தான் பாத்தீங்கன்னா அந்த இது ஏர்ன் பண்ண அமௌண்டோட ஃபுல் டீடைல்ஸும் இதுல தான் இருக்கும். நான் பாஸ்புக் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட Paytm walletல பாருங்க 746 ரூபாய்க்கு இது பாத்தீங்கன்னா 12 நவம்பர் 2020 எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு. இதோட டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 746 ரூபாய். சைடுல பாருங்க உங்களுக்கு வந்துருச்சு. டோட்டல் பேலன்ஸும் பாத்தீங்கன்னா 746 ரூபாய் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நான் சால்ட் கேப்சா அப்படிங்கற வந்து வொர்க் மூலமா தான் இத நான் பண்ணேன். சோ அதோட நேமும் வந்துருச்சு. எத்தனை மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படினு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸும் நீங்க பாத்துட்டீங்க. ரொம்ப ஜெனுயின் சைடுல கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நல்ல அமௌண்ட் நீங்க earn பண்ண முடியும். இப்போ இதில் நம்ம எப்படி work பண்றது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். சோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம நான் சொன்ன மெத்தட் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா நீங்களும் 700 ரூபாய்க்கு அதிகமாவே earn பண்ண முடியும். ஒரு சூப்பரான application. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அந்த application பத்தி நம்ம full details பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சால்ட் கேப்சா. இத வந்து நீங்க வெப் பேஜ்லயே யூஸ் பண்ணுங்க. அந்த ஆப் மூலமாவே இருக்கு. சோ அது ரொம்ப ஸ்டக் ஆகும். சோ அதனால நீங்க வெப்சைட் மூலமாவே நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பாத்தீங்க அப்படினா நான் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணிருக்கேன். சோ அங்க போய் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பேஜ். இல்ல 3 லைன் இருக்கும். அந்த லைனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேப்சா கேட்பாங்க. அந்த கேப்சாவை நீங்க கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சைட்டோட உள்ள போயிடும். உள்ள வந்தது அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். முக்கியமா இந்த ஆப்ஷனை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்க நேம் அண்ட் உங்க லாஸ்ட் நேம் உங்க டெலிபோன் நம்பர் கொடுக்கணும். அதாவது நீங்க Paytm மூலமா எடுக்கறீங்கன்னா Paytmல என்ன நம்பர் கொடுத்திருப்பீங்க அந்த நம்பர் கொடுக்கணும். இல்ல நான் Google Pay மூலமா எடுக்க போறேன் அப்படின்னா Google Payல எந்த நம்பர் மூலமா லாகின் பண்ணீங்களோ அந்த நம்பரை நீங்க கரெக்ட்டா கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அமௌண்ட் எடுக்க ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு கீழ இருக்க சேவ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதுல எப்படி வொர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு மேல ஸ்டார்ட் வொர்க் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ள தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வொர்க் பண்ற மெத்தட் எல்லாமே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சும்மா சின்ன கேப்சாஸ் வொர்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க அத பார்த்து ஒரு பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் ஓவர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க வந்து ஸ்டார்ட் அப்படின ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி வந்துரும். இந்த மேல இருக்கு தெரியுமா 27137 அப்படின இந்த கேப்சா இருக்கு தெரியுமா? இந்த கேப்சா தான் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து டைப் பண்ணனும். இப்போ வந்து ஒரு டெமோ ஒன்னு பண்றேன். 271281737. நீங்க ரொம்ப ஸ்லோவா வொர்க் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு உங்களால ஃபாஸ்டா டைப் பண்ண முடிஞ்சா ஃபாஸ்டா டைப் பண்ணுங்க. இப்போ எல்லாம் முடிச்சிட்டு கீழ சென்ட் எண்டர் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கேப்சா வந்து கரெக்ட் ஆயிரும். கரெக்டாக இருந்தால் கரெக்ட்னு வரும். அப்படி இல்லைனா மேலே நீங்கள் பார்த்துக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 கேப்சா கொடுப்பாங்க. அதில் இப்போ நான் ஒரு கேப்சா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மொத்தம் 42 கேப்சா வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு கேப்சா வரும். ஸோ அந்த கேப்சா பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். டைம் டியூரேஷன்லாம் எதுவும் போகாது, பட் நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாகவே நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேப்சா ஈஸியாக வேணுமா அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்சா வேரியேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக வேணுமா இல்லை வந்து ரீகேப்சா திரும்பவும் அதே கேப்சா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன்லி நார்மல்னு கொடுத்துருங்க. ஸோ நார்மல் கொடுத்தா ரொம்ப ஈஸியான கேப்சாக வரும், டைப் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேப்சா பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேப்சா அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை பார்த்து இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எண்டர் அப்படின்றத கிளிக் பண்ண ஒவ்வொரு கேப்சாவை பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கேப்சா டைப் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அதுவே ரேட்டிங்ஸ் காட்டுது. பார்த்தீங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேப்சாஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ மாதிரி காட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை கேப்சா நார்மல் கேப்சா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, ரீ கேப்சா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் கரண்ட் பிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டைப் பண்ணுற கேப்சாஸ் எல்லாமே 100% கரெக்டாக இருந்தால் தான் அப்லோட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் கூட அதை ஆஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் 1-2 மிஸ்டேக் பண்ணாலும் கூட அது பெருசாக எடுத்துக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் நீங்கள் இப்போ வந்து ஒரு தடவை தப்பாக பண்ணிங்க, 2 தடவை தப்பாக பண்ணிட்டீங்க, இல்லை வந்து 3 தடவை தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 3 தடவை வரைக்கும் அட்டெம்ப்ட் வச்சுக்கலாம். சில பேர் 1 தடவை வச்சிங்கன்னா 1 தடவைக்கு மேலே உங்களுக்கு திரும்ப அந்த கேப்சாவை டைப் பண்ண முடியாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்களே டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் அட்டெம்ப்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாதிரி மேட்சஸ் சம்டைம் தப்பாக வந்துருச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜ் அலர்ட் மெசேஜ் கொடுக்கும் கேப்சா டைப் பண்ணும்போது. அதுவும் பார்த்தீங்கன்னா 1 தடவை தப்பாக பண்ணுமா, 2 தடவை தப்பாக பண்ணுமான்னு சொல்லிட்டு அதையும் நீங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஃபேவர் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேப்சாஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் தப்பாக பண்ணாலும் சரி, அது நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், நீங்கள் 2 லெட்டர் வந்து தப்பாக பண்ணியிருக்கீங்க, 1 லெட்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண போகிற நிமிஷம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதிகமான எதுவுமே கிடையாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீட்டெயிலாக போட்டுருவாங்க பாருங்கள். ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா 50 செகண்ட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. 1.2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் $0.5 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தடாகவும் நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் பே அவுட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.5 வந்ததுக்கப்புறமே நீங்கள் மினிமம் பே அவுட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 ஒரு 40 ரூபா 30 ரூபா வந்ததுக்கு பிறமே நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பே அவுட்டும் ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒர்க்கு எல்லாமே. ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஒரு நல்ல அமௌண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $0.5 நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் சூப்பரான அப்ளிகேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தான் என்னோடய ப்ரூஃப் நான் உங்களுக்கு முன்னாடியே நான் காட்டியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.